Hi friends, welcome and welcome to ALV Creations. In this video, box pleated uniform skirt ku enna measurement theva cloth ah eppadi cut pannanum stitch pannanumra detail video paaka porom. ஒரு box pleated skirt தைக்கிறதுக்கு நமக்கு இத்தனை பீசஸ் cloth தேவைப்படும். இப்போ நம்ம கீழ கொடுத்திருக்க இந்த லெந்த் இந்த வேஸ்ட்க்கு நம்ம ஒவ்வொன்னுத்தையும் எந்த அளவுக்கு cloth நம்ம கட் பண்ணிக்கணும்ன்றத பார்க்கலாம். இது வந்து பாடியில இருந்து மெஷர்மென்ட் எடுத்தது. லெந்த் 20 இன்ச், வேஸ்ட் 28 இன்ச். இந்த ஸ்கர்ட்ல வந்து நம்ம ரெண்டு பீஸ் எடுத்துக்கணும், ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு. பிகாஸ் நம்ம இதில் வந்து பாக்கெட் வைக்க போகிறதுனால தனித்தனியாக ரெண்டு பீஸ் எடுத்துக்கணும். இப்போ லென்த்து வந்து 20 இன்ச்சுனா இந்த ஸ்கர்ட்டோட அளவு எவ்வளோ லென்த்துக்கு எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மேலே பெல்ட்டுக்கு 2 இன்ச் போயிடும். ஸோ இந்த ஸ்கர்ட் மீதி வந்து 18 இன்ச்சு, அண்ட் மேலே வந்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அண்ட் கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சிலேருந்து மேக்ஸிமம் 3.5-4 இன்ச் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 3.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு 3.5 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு 22 இன்ச்சு. இந்த ஸ்கர்ட்டோட லென்த்துக்கு நம்ம 22 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்துக்கணும். இந்த ஸ்கர்ட்டோட அகலத்துக்கு எவ்வளோ துணி இருக்கணும்னா நம்ம இடுப்பளவு எந்தளவு மெஷர் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி மினிமம் 2.5 மடங்கு இல்லைனா 3 மடங்கு எடுத்துக்கலாம். நான் வந்து 3 மடங்கு எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் 2.5 மடங்கு எடுத்தீங்கன்னா ப்ளீட்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வரும். 3 மடங்கு எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பாக்ஸ் பிளீட் அழகாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணலாம். ஸோ நான் வந்து 3 மடங்கு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதோட 3 மடங்குனா நமக்கு வந்து 84 இன்ச் ஆச்சு. ப்ளஸ் இதோட தையலுக்கு நம்ம எப்படி ஆட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்கெட் இருக்க சைடில் ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். இந்த பக்கத்துக்கு 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, சேர்த்து 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக 85.5 இன்ச்சு. ஸோ இந்த ஸ்கர்ட்டோட அகலம் வந்து 85.5 இன்ச்சு எடுத்துக்கணும். இப்போ மெயின் ஸ்கர்ட்டுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணதை கீழே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடுப்பு பெல்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு கிளாத் தேவைப்படும்னா இங்கே வந்து வெயிஸ்ட் அளவு என்னவோ அதை விட ஒரு 3 இல்லை 4 இன்ச் அதிகமாக எடுத்துக்கலாம். நான் வந்து 4 இன்ச் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஸோ 28 + 4 இன்ச் வந்து 32 இன்ச். ஹூக் ஸ்டிச் பண்ணுற சைடில் பெல்ட்டு வந்து எக்ஸஸாக ஒரு 2 இன்ச் வெளியில் தெரிகிற மாதிரி தான் வைப்போம். ஸோ அதுக்கு தான் 4 இன்ச் எடுத்துருக்கோம். நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் ட்ரிம் பண்ணிக்கலாம். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு 2 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தோம். அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால 2 + 2 = 4 இன்ச். ப்ளஸ் மேலேயும் கீழேயும் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஸோ அது டோட்டலாக 1 இன்ச். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு பெல்ட்டோட உயரம் வந்து 5 இன்ச்சு தேவை. ஸோ இப்போ பெல்ட்டுக்கு தேவையான அளவை வந்து கீழே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு கிளாத் தேவைப்படும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு 2 பீஸ் தேவைப்படும். ஸோ இந்த பாக்கெட்டோட அகலம் அண்ட் இதோட உயரம், அகலம் வந்து 8 இன்ச் எடுத்துக்கிறேன், உயரம் வந்து 11 இன்ச் எடுத்துக்கிறேன். இதுவே இன்னும் சின்ன குழந்தைக்கு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உயரம் வந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பாக்கெட்டுக்கு 2 பீஸும் நம்ம 8 by 11 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பெல்ட் லூப். மேலே வந்து இந்த பட்டியும் ஸ்கர்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பெல்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு லூப் ஸ்டிச் பண்ணுவோம். டோட்டலாக 4 லூப் ஸ்டிச் பண்ணுவோம். ஒவ்வொரு லூப்போட அளவும் 4 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். இன்னும் சின்ன சைஸ் ஸ்கர்ட்னா 3.5 இன்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு லூப்புக்கு 4 இன்ச்சுனா 4 லூப்புக்கு 16 இன்ச்சு. ஸோ 16 இன்ச் லென்த் இருக்கணும். சாரி, இதை வந்து கிளியர் பண்ணிடலாம். அண்ட் இதோட அகலம் வந்து 2 இன்ச் இருந்தால் போதும். ஃபைனலாக ஹூக் லாக் பண்ணுற பீஸ்க்கு வந்து நமக்கு வந்து மினிமம் ஒரு 15 இன்ச் இருந்தால் போதும். ஸோ நான் மேக்ஸிமம் ஒரு 18 இன்ச் லென்த்துக்கு எடுத்துக்கிறேன். இதோட அகலமும் 2 இன்ச்சு தான். எக்ஸஸாக இருக்கிறத அப்புறம் ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி கிளாத் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஸ்கர்ட்டுக்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இது நல்ல பக்கம், அதே மாதிரி பேக் சைடில் ஒரு கிளாத் இருக்குது, அதோட நல்ல பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடில் 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். பாக்கெட் சைடில் இந்த பக்கம் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 1 இன்ச் ஃபிட் இருக்க சைடில் 1/4 இன்ச்சுக்கு 2 பீஸ்லேயும் வந்து மடித்து தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாட்டமில் நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். ஸோ நான் 3.5 இன்ச்சுக்கு அப்படியே மடித்து தைச்சிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயும் பாக்கெட்டுக்கு ஆப்போசிட் சைடில் 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிருக்கோம். அண்ட் கீழே பாட்டமில் ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட் சைட் பீஸ், இது வந்து பேக் சைட் பீஸ்.
இதுலயும் வந்து 4 இன்ச்க்கு ஓரத்துல மடிச்சு தேச்சிட்டு கீழ வந்து 3.5 இன்ச்க்கு மடிச்சு தேச்சிட்டோம் நெக்ஸ்ட் பாக்கெட்டுக்கு மேல தையல்ல இருந்து சேர்த்து 1.5 இன்ச்க்கு விட்டுர்க்கேன் பாக்கெட்டுக்காக எடுத்து வச்சிருக்க ரெண்டு பீஸும் எடுத்துக்கலாம் சோ இதுலயும் வந்து இதல மார்க் பண்ணிருக்க அளவே தான் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் சோ இதுல வந்து இந்த மாதிரி நம்ம பா ஷேப்க்கு ஸ்டிட்ச் பண்ணனும் சோ இத ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பாக்கெட்டோட ஷேப்ப டிரா பண்ணிக்கலாம் மேல இருந்து ஒரு 3.5 இன்ச் 3 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கலாம் கீழ இருந்து அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம் அது அப்படியே வந்து ஷேப்பா கொண்டு போயிடணும் மேல வரைக்கும் சோ ரெண்டு கிளாத்தியும் ஒண்ணா வெச்சிட்டு இந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த கார்னரில் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பார்த்தா நமக்கு அந்த கிராஸ் தெரியுது இப்போ இது ரெண்டும் நல்ல பக்கத்தை இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஷேப்பை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணியாச்சு ஓரத்தில் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம் திருப்பிட்டு மேலே இங்கேருந்து நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணமோ அங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் மேலே தையல் போட்டுக்கலாம் தைச்சிட்டு இப்போ இதை அப்படியே பேக் சைடில் வைக்கிறேன் பேக் சைடில் வைக்கும்போது இந்த புதுசாக ஆட் பண்ண அந்த பாக்கெட் பீஸை சேர்க்காமல் இந்த பா ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணதை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அதை மட்டும் அதுக்கு மட்டும் நம்ம மேல் தையல் போட்டுக்கணும் ஸோ அதை மட்டும் நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இது மேலே நம்ம அப்படியே மேல் தையல் போடணும் இந்த பீஸ் இங்கே தனியாக இருக்குது அதை சேர்க்காமல் இதை மட்டும் வச்சுட்டு இந்த பா ஷேப்க்கு மேல் தையல் போட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாக்கெட்டோட இந்த கீழ்பேசியும் வந்து இப்படி வச்சு பார்த்தா நமக்கு வந்து இந்த எக்ஸஸாக தெரியும் இந்த கீழ்ப்பக்க பீஸ் எக்ஸஸாக தெரியும் ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் சைடு பீஸை இது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸோ ஆக்சுவலாக ரெண்டு பாக்கெட்டோட பீஸும் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை அட்டாச் பண்ணுறோம் ஸோ அதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது பேக் சைட் பாக்கெட் பீஸ் இது வந்து இங்கே முடியுது இந்த இடத்துல வந்து பின் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் இன்னொரு சைடை வந்து அப்படியே மேலே வைக்கிறேன் நல்ல சைடு ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கீழ்ப்பக்கத்துலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம் இது வரைக்கும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே இந்த பாக்கெட்டை சேர்க்காமல் தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கரெக்டாக இந்த பாக்கெட் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து அந்த ஊசி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் தான் நம்ம மூணு பீஸையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் பாக்கெட்டோட ஓப்பனை விட்டுட்டு ரெண்டு பீஸையும் மட்டும் தான் ஜாயின் பண்ணிக்கணும் ஸோ எக்ஸஸாக இருக்க ரெண்டு பீஸையும் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுவுமே இது வரைக்கும் தான் ஜாயின் பண்ணணும் ஸோ இந்த பாக்கெட்டோட ஓப்பனை டச் பண்ணாமல் ரெண்டு கீழ் கிளாத்தையும் மேல் கிளாத்தையும் சேர்த்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாக்கெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே வந்து இந்த சைடில் ஒரு தையல் போட்டுக்கலாம் மேல் தையல் போட்டுக்கலாம் ஸோ அப்போ கீழ்ப்பக்க தையலை வந்து இந்த பீஸை இந்த பக்கமாக வச்சுக்கிட்டு அது மேலேயே அப்படியே தையல் போடுற மாதிரி மேல் தையல் போட்டுக்கலாம் இந்த பாக்கெட் ஓப்பனிங் மேலே ஸ்டிச்சஸ் படாமல் இந்த பக்கம் கிளாத் மேலே மட்டும் தையல் போட்டுக்கலாம் இடுப்பு பட்டிக்கான கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதோட லென்த் வந்து 5 இன்ச்சு மேலேயும் கீழேயும்
half inch க்கு மடிச்சு வச்சிருக்கேன் நடுவுலயும் மடிச்சு அயன் பண்ணிருக்கேன் இதோட அகலம் வந்து இடுப்பளவு 28 அது கூட ஒரு 4 இன்ச் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீசஸ் ஜாயின் பண்ணியாச்சு சோ இங்க பாக்கெட் இருக்கு சென்டர்ல சோ அந்த லைன் டிரா பண்ணிருக்கேன் இது வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த வந்து பேக் சைடு ஸ்கர்ட்டோட இடுப்பு சுற்றளவு 28 இன்ச் சோ நமக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு 14 இன்ச் வரணும் பேக் சைடுக்கு 14 இன்ச் வரணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டோட்டலாக இருக்கிற 42 இன்ச்சை பாக்ஸ் பீட்டடாக ரெடி பண்ணி இந்த பக்கம் 14 இன்ச் அந்த பக்கம் 14 இன்ச் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை பாக்ஸ் பீட் ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்கணும் நான் வந்து ஃப்ரண்ட்டில் 5 பேக்கில் 5 டோட்டலாக 10 பாக்ஸ் பீட் ரெடி பண்ண போகிறேன் ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும் அதை வச்சு தான் கால்குலேஷன் இப்போ டோட்டலாக 42 இன்ச் இருக்குது இந்த ஹாஃப் இன்ச் தையலுக்கு ஸோ இந்த 42 இன்ச்சை 5 டிவைட் பண்ணிக்கலாம் இதோட வேல்யூ வந்து 8.4 இன்ச் அதே மாதிரி நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வச்ச உடனே பாக்ஸ் ப்ளீட் வச்ச உடனே டோட்டல் அளவு எவ்வளோ இருக்கணும் 14 இன்ச் இருக்கணும் அதையும் 5 டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ அதை டிவைட் பண்ணால் 2.8 இன்ச் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் 8.4 இன்ச் பிகாஸ் நமக்கு 5 பாக்ஸ் ப்ளீட் வரணும் அதனால் இதை 5 டிவைட் பண்ணும் 8.4 இன்ச் வந்தது ஸோ 8.4 இன்ச்சுக்கு டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் பின்லாம் பண்ணாமல் டைரெக்டாகவே மிஷின்லேயே அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ இதோட ஒவ்வொரு அளவும் வந்து 8.4 இன்ச்சில் நமக்கு ஒவ்வொரு பாக்ஸ் ப்ளீட்டோட அளவும் 2.8 இன்ச் வரணும் அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணோம் ஸோ நான் வந்து நான் ரஃபாகவே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் ப்ளீட் பண்ணும்போது ஒவ்வொரு பிளாக்குக்கும் 2.8 இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிவிட்டேன் இப்போது இதிலேருந்து எனக்கு 2.8 இன்ச் தான் வரணும் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மீதியை வந்து பேக் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் ப்ளீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ கரெக்டாக இந்த அளவு தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும் இது அப்படியே கீழ்ப்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது கீழ்ப்பக்கம் மடிப்பு வந்து க்ராஸ் ஆகிடாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ப்ளீட் அதே மாதிரி அடுத்த ப்ளீட்டுக்கு கொஞ்சமாக இந்த பக்கம் மடிச்சுக்கிறேன் ஸோ அகெயின் இதுலேயும் வந்து 2.8 இன்ச்சுக்கு ட்ராப் பண்ணிக்கிறேன் இப்போ மீதி இருக்கிறத உள்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கு 5 ப்ளீட் பேக் சைடுக்கு 5 ப்ளீட் ரெடி பண்ணணும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 4 ப்ளீட் தான் வேணும்னா 4 டிவைட் பண்ணிக்கலாம் 6 ப்ளீட் வேணும்னாலும் 6 டிவைட் பண்ணிக்கலாம் பட் நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் அதிகமான அயன் பண்ணுறதும் கஷ்டமாயிடும் இடுப்பு சுற்றளவை பொறுத்து மினிமம் 4-5 ப்ளீட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் 4th ப்ளீட் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கோம் இதுதான் லாஸ்ட் ப்ளீட் இதையும் அதே மாதிரி மடிச்சுட்டு 2.8 மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக 5 ப்ளீட்டுக்கு பேக் சைட் முடிஞ்சிருச்சு இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு இந்த பாக்கெட்டை மடிக்காமல் மேலே இருக்க கிளாத்தை மட்டும் மடித்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடுக்கு மடித்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணி 5 ப்ளீட்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன் கடைசி ப்ளீட்ஸ் தைச்சதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் தான் மீறும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சாச்சு இதுதான் சென்டர் ஸோ இங்கே பாக்கெட் இருக்குது இப்போ இது வரைக்கும் நம்ம வச்ச ப்ளீட்ஸோட அளவு வந்து 14 இன்ச் வரணும் நமக்கு 14 இன்ச் வரதான் செக் பண்ணலாம் இந்த தையலுக்கு விட்டுட்டு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் மெஷர் பண்ணுறேன் ஸோ இது கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அதிகமாக இருக்குது ஸோ இந்த கோடு இங்கே இருக்குது அந்த கோடு கரெக்டாக பாயிண்ட்டில் முடிஞ்சிருக்கணும் ஒரு 1/2 இன்ச் தான் அதிகமாக இருக்குது இதை வேணும்னா அப்படியே விட்டுடலாம் பட் இருந்தாலும் இதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்புறமா இந்த சைடில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இதை இந்த பக்கம் சென்டர்லேருந்து வச்சுட்டு இந்த சென்டர்லேருந்து வச்சுட்டு மெஷர் பண்ணி பார்க்கலாம் இந்த சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக இருக்குது அப்போ டோட்டலாக பார்க்கும்போது 1 இன்ச் அதிகமாகிடும் ஸ்கர்ட்டோட சுற்றளவு ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸஸாக 1 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம பேக் சைடில் ப்ளீட்டில் எங்கேயாவது கேப் விட்டுருப்போம் அந்த கேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நமக்கு கரெக்டாக நமக்கு தேவையான சுற்றளவு வந்துடும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ப்ளீட்ஸ் கரெக்டாக தான் இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 1/2 இன்ச் மிஸ் ஆகிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக கேப் இருக்குது 1/2 இன்ச்சுக்கு கேப் இருக்குது
இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை கரெக்டாக தைச்சிருந்தோம்னா அந்த இடத்துல அந்த டிஃப்ரென்ஸ் வராது. இதுலேயுமே இந்த பக்கம் எல்லா ப்ளீட்ஸும் கரெக்டாக இருக்குது. இந்த லாஸ்ட்டு ப்ளீட்டில் இங்கேயுமே லாஸ்ட்டு ப்ளீட்டில் ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தையலை பிரிச்சுட்டு இதை கிட்ட வச்சு தைக்கும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஹாஃப் இன்ச் கம்மியாயிடும். இந்த மாதிரி எங்கே உங்களுக்கு கேப் தெரிஞ்சாலும் அதை நீங்கள் அந்த இடத்துல மட்டும் தையல் பிரிச்சுட்டு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அங்கே மட்டும் தையல் பிரிச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல மட்டும் தையல் பிரிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் தையல் பிரிச்சுக்கிறேன். இங்கே தையல் பிரிச்சுட்டு இதை நம்ம மடிக்கும் போது அங்கே கேப் இல்லாமல் கரெக்டாக மடிச்சுக்கலாம். வெளியில் ஹாஃப் இன்ச் மட்டும் தையலுக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன் கரெக்டாக 14 இன்ச்சில் முடியுது. இந்த சைடும் சென்டர்லேருந்து கரெக்டாக நமக்கு 14 இன்ச், அப்புறம் தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் இருக்குது. மேலேருந்து தையலுக்கு கீழே வச்சு ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதையும் அதே அளவுக்கு வச்சுட்டு கீழேருந்து இங்கே மார்க் பண்ண அளவு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இடுப்பு பட்டிக்கு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மேலேயும் கீழேயும் ஹாஃப் இன்ச்சுக்கு மடித்து வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக இதோட அளவு வந்து 5 இன்ச்சு. இதை ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். சென்டர்லேயும் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இடுப்பளவு 28 இன்ச்சு, அது கூட 4 இன்ச் அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் பேக் சைடாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த இடுப்பு பட்டி பீஸை வந்து ஸ்கர்ட்டோட நல்ல பக்கத்து மேலே வச்சுருக்கேன். ரெண்டுத்தோட நல்ல பக்கமும் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம தைச்சிட்ருக்கோம். இந்த எண்டு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எண்டு வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கிறதுல ஒரு ஹாஃப் இன்ச் மேல் பக்கமாக மடிச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மடித்தது மேலே அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து அப்படியே இந்த கிளாத்தை வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி உள்பக்கமாக வச்சு இந்த எண்டுலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த லூப் ஓப்பனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பட்டியை வந்து இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஹாஃப் இன்ச்சுக்கு ஸ்கர்ட்டோட மேலே ஹாஃப் இன்ச் தையல் விட்டுருக்கோம், அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பெல்ட்டுக்கு வந்து 16 இன்ச் லென்த்துக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு 4 லூப் தேவை, ஒவ்வொரு லூப்பும் 4 இன்ச்சு. இதை வந்து எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலான்னா, இது ஆக்சுவலி இதோட அகலம் 2 இன்ச் நம்ம எடுத்தோம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒன்றுத்த மேல் பக்கமாக அப்படியே க்ளோஸ் பண்ணி மேலே வந்து ஒரு 2 தையல் போட்டுக்கலாம். ஸ்கர்ட்டில் எங்கெல்லாம் இந்த லூப் அட்டாச் பண்ணணும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 இன்ச் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது மேல் பக்கம் ஹாஃப் இன்ச் மடித்து மேல் பக்கமாக அந்த பட்டியோட மேல் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி இந்த பட்டி ஜாயின் பண்ணதுக்கு கீழ்ப்பக்கமாக மடித்து அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பெல்ட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு நல்லா கேப் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச் ட்ரிம் பண்ணிக்கலாம். இதை மடிச்சுட்டு இந்த பட்டிக்கு கீழே இதை மடித்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளீட் மேலே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த லூப்போட ஓப்பன் வந்து நல்லா பெருசாக இருக்கும். பட்டிக்கு கீழேயே ஒரு 1/2 இன்ச் தள்ளி கீழ்ப்பக்கமாக ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹூக் லூப் ரெடி பண்ணிக்கலாம்.
So, this is 18 inch cloth. So, we will mark this. So, we will mark this. We will fold this. கீழ் பக்கம் எக்ஸசார் கரத மடிச்சிட்டு மூணு பக்கமும் நல்லா ரெண்டு முறை நல்லா தையல் போட்டுக்கலாம் லூப் ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த பக்கத்துல குக்கி வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கணும் இத இந்த மாதிரி வெச்சிட்டு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் நீங்க இப்ப வீடியோல பார்த்ததுல 5 பாக்ஸ் ப்ளேட் பட் இந்த ரெண்டு ஸ்கர்ட்ல வந்து 4 பாக்ஸ் ப்ளேட் இருக்க மாதிரி ஸ்விட்ச் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் thanks for 11 support see you all in my next video have a great day